இசைக்கு மயங்காத உயிர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நம்ம கடவுள் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன, இந்த சிவனையே இதால மயக்கின ஒருத்தர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறவரு. தினம்தோறும் அவருடைய வேலை வந்துட்டு அவருடைய வீட்டுல இருக்க மாடுகளை மேய்ப்பதும் அதை வீட்டுல கொண்டு வந்து சேர்ப்பதும் தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மாடுகளை மேய்க்க கொண்டு போன இடம் வந்துட்டு மெய் மறந்து அந்த இடத்தோட அழகுல மயங்கி அங்க இருந்த கொன்னை மரத்தின் அடியில அந்த சிவனே இருக்கிறதா கற்பனை பண்ணி அவருடைய மெய் மறந்து அவர் ஒரு இசையை அவருடைய வெண்குழலால வாசிக்கிறாரு. அப்படி வாசிக்கும் பொழுது அந்த இசை வந்து இந்த உலகம் ஃபுல்லா பரவி அது விண்ணுலகையும் தாண்டி அந்த கைலாயத்தையும் போய் எட்டுது. அதை கேட்குற அந்த சிவனுக்கு வந்துட்டு இந்த இசையை வாசிக்கிறது யாருன்னு நேர்லேயே அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து அவரோட அருகிலேயே அந்த இசையை தினந்தோறும் வாசிக்கிற பாக்கியத்தையும் கொடுக்குறார். அதுவும் இசையின் மூலமாக கடவுள் அருளால் முக்தி கிடைச்ச அந்த பாக்கியசாலி யாருன்னா ஆனாய நாயனார். இவருடைய முக்தி ஸ்தலம் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும். திருச்சி பக்கத்தில் திருமங்கலம் அப்படின்ற ஊரில் இவருடைய முக்தி ஸ்தலம் இருக்குது. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திக்கலாம்.